அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் தமிழ் மோட்டிவேஷனல் தாட் சேனல். இந்த வீடியோ பதிவில் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு சிறிய கதை வடிவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் ரயில் வண்டியின் இரண்டாம் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நிலையத்தில் ரயில் வண்டி சிறிது நேரம் நின்றது. அந்த சமயம் சுவாமி விவேகானந்தர் அங்குள்ள நிலைய அதிகாரியிடம் சென்று எங்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கும் என ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டார். ரயில் வண்டியில் அவரை ஆங்கிலத்தில் ஏளனமாக பேசிய ஆங்கிலேயர் இருவரும் சுவாமி விவேகானந்தரை பார்த்து, உமக்கு ஆங்கிலம் நன்றாக பேச தெரிந்திருந்தும் நாங்கள் ஆங்கிலத்தில் உம்மை நக்கல் செய்து சிரித்து கொண்டிருந்தபோது ஏன் வாய் மூடி மௌனமாக வந்தா என கேட்டனர். அதற்கு சுவாமி விவேகானந்தர், நண்பர்களே, நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல என விடையளித்தார். இதனை கேட்ட ஆங்கிலேயர் இருவரும் கோபப்பட்டு சுவாமி விவேகானந்தரை தாக்க முன்வந்தனர். அந்த இருவரது இழி செயலையும் கண்ணுற்ற சுவாமி விவேகானந்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் என்னை ஏளனமாக பேசியதோடு நில்லாமல் உடல் வலிமையை காட்டி தாக்க முந்துகிறீர்களே என கூறி தன் சட்டையை சுருட்டி கொண்டு மற்போருக்கு ஆயத்தமானார். அவ்விருவரும் துறவியின் முகத்தில் தோன்றிய சினத்தையும் தோள்களில் வெளிப்பட்ட துடிப்பையும் கண்டு அஞ்சி அவ்விடத்தை விட்டு அகன்றனர். நல்லதை காக்கும் நம் நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை காப்பாற்ற நினைக்கும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் உடல் வலிமை மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தினார் சுவாமி விவேகானந்தர். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.